சஞ்சு சாம்சன் என்னதான் தப்பு பண்ணாரு? ஏன் அவருக்கு மட்டும் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸோட கேள்வியாக இருக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்ட் கப்க்கு பிரிப்பரேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்ப போய் இஷ்டத்துக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் கூட நடந்த பர்ஸ்ட் ஓடியே மேட்ச்ல டார்கெட் கம்மியா இருக்கு அதனால இஷான் கிஷன் அண்ட் கில்ல ப்ளே பண்ண விட்டாங்கன்னு பார்த்தா டோட்டல் பேட்டிங் ஆட்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்ல போனா அஞ்சு விக்கெட் விழுந்தும் பார்த்த பர்ஸ்ட் டைம் கோலி வந்து ப்ளே பண்ண முடியாத ஒரு மேட்சா இது அமைஞ்சிச்சு சஞ்சு சாம்சன மேட்ச் ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தா அவர் ஜெசியா போட்டுட்டு சூரியகுமார் யாதோ ப்ளே பண்ணாரு சரி விக்கெட் விடாம ப்ளே பண்ணி மேட்ச் வின் பண்ணுவார்னு பார்த்தா இந்த முறையும் அக்ரெசிவா பிளே பண்ண போய் அவுட் ஆகிடுவாரு ஸ்கையோட அக்ரசிவ் பேட்டிங் அப்புறம் டி டுவெண்ட்டிக்கு சூட்டபுளா இருக்கு ஆனா ஓடியைக்கு ஸ்கையை விட சஞ்சு சாம்சன் பிளே நாட்டியும் பேலன்ஸ்டா இருக்கும்னு ஃபீல் ஆகுது டீமுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் சேம் டைம் ஓப்பனிங் ஃப்ளோட்டிங் ஆப்ஷனுக்கு இஷான் கிஷனை ப்ரிஃபர் பண்றது சரியா இருந்தாலும் சூரியகுமாருக்குன்னு பெர்ஃபெக்ட் பேட்டிங் பொசிஷன் இல்லைன்னு தான் சொல்லியாகணும் பிகாஸ் பஸ்ட் மேட்ச் பிளே பண்ணும்போது அவரை லைன் அப் படி நம்பர் ஃபினிஷர் ரோலுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணிருப்பாங்க ஆனால் அவரை முன்னாடி பிளே பண்ண வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஹார்திக் பண்டியா ஜேடா மாதிரியான பிளேயர் ஃபினிஷிங் ரோலுக்கு இருக்கும்போது சூரியகுமார் யாதோ பிளேய் லெவலில் ஃபிட்டாகுவாரான்னு தெரியல ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தா மிடில் ஆர்டர்ல விக்கெட் விடாமல் பிளே பண்ணுற ஸ்டெபிலிட்டியை எதிர்பார்க்கலாம் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூரியகுமாரை டி டுவெண்ட்டி மட்டும் பிளே பண்ண வச்சுட்டு சஞ்சு சாம்சன் ஓடி டீம்ல பிளே பண்ண வைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமல சொல்லிட்டு போங்க